நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்துல்லாம் அப்துல்லாம மையஸ் அடமே கள்ளக்குறிச்சி நான் வர மாதிரி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன டாபிக் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா இயற்கை பேரிடர் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் லெவன்த்து ஜாகிரஃபியில் லாஸ்ட் லெசன் சரிங்களா லெவன்த்து ஜாகிரஃபி இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா ஓகே இந்த லெசனில் வந்து ஆல்ரெடி நம்ம டென்த்தில் வந்து ஜாக்ரஃபில லாஸ்ட் ஒரு லெசன் ஒன்று பார்த்துருப்போம் அதில் வந்து இயற்கை பேரிடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் சேம் வந்து அதே லெசன் படிச்சிங்கன்னா அப்படி கேட்டீங்கன்னா இந்த லெசன் வந்து படித்த மாதிரி அப்படி தான் சரிங்களா ஓகேங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் மீதி எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ரீடிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் சரி லா ஃபர்ஸ்ட்டு சார்க்கட் பார்த்துலாங்களா ஓகே சார்க்கெட் பார்த்துலாம் இது ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்களா சார்கெட் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ மக்கள் வந்து மில்லியன் வந்து பே இந்த பேரிடர் ஆபத்தால் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா பேரடினால் என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா இந்தமாரி இது எல்லாமே பேரிடர் தான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிலடுக்கம் நிலச்சரிவு புயல் வெள்ளப்பெருக்கு வறட்சி மின்னல் நமக்கு ஆபத்து விளைவிக்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒரு பேரிடர் தான் சரிங்களா சரிங்க அப்போ பேரிடர்னாவே வருஷத்துக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து பேரிடரில் பாதிக்கப்படுறாங்க எத்தனையோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா புரிதுங்களா ரெண்டு மூணு ரெண்டு இப்போ எல்லாமே ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நடுவில் என்ன இருக்குது மூணு இருக்குது ரெண்டு மூணு ரெண்டு மக்கள் வந்து பேரிடரில் வந்து ஒரு பாதிக்கப்படுறாங்க அப்படிமாரி சரிங்களா பேர் இடர் தானே வச்சுக்கணும் பேர் இடர் அப்படின்னு சொல்லுவாங்க பேரிடர்னால் பிரித்து எதுனா பேரிடர் அந்த ரெண்டு இந்த மூணு அப்படி மாரி வந்துடணும் ரெண்டு எழுத்து மூணு எழுத்து அப்புறம் ரெண்டு அப்படி மாரி சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பேரிடர் வந்து தடுத்து ஆகணும் வேறு இது என்ன நடந்துகிட்டே இருக்குது இது குறைக்கிறதுக்காச்சும் நம்ம வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரிடர் வந்து தடுத்த நிறுத்த முடியாது குறைக்கலாம் சரிங்களா இப்போ ஒரு விஷயம் நிலநடுக்கு வருதுன்னா அது நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அது சம்மந்தப்பட்ட பூமிகள் பாதிப்படையிற விஷயத்தை நம்ம தடுத்து நிறுத்தலாம் சரிங்களா சுனாமி வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புயல் எல்லாமே வந்து நம்ம இதை வந்து தடுத்துல நிறுத்த முடியாது குறைக்கலாம் அது குறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அஞ்சில்

சொல்கிறீங்களா நூற்றாத்தறுபத்தெட்டு நாடுகள் வந்து அஞ்சில் நூற்றறுபத்தெட்டு நாடு வந்து கைது போட்டுருவாங்க நம்ம ஷார்ட்கெட் எப்படி தருவோம் சார்க்கெட் ஆச்சுணும் கீக்கோ அப்படிங்கிறது குய்க்கா அப்படின்னு நான் வச்சுக்கணும் ஷார்க்கெட் என்ன போட்டோம் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு விஷயத்தை குயிக்காக எடுத்துட்டு அப்படினு சொல்லுவோம்ல குயிக் அப்படின்னு சொல்லுவாங்களா குயிக்காக சீக்கிரம் அந்த செயல்படுத்து ஏன்னா பேரோடு வரப்போகுது அப்படிமே சொல்லுவாங்க அந்த திட்டத்துக்கு பேர் தான் ஹோஜோ ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹச்எஃப்ஏ சரிங்களா இந்த திட்டத்தில் கையெழுத்து போகிறாங்க எதுக்காக அப்படின்னா நம்ம பேரிடர் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நூற்றெட்டு நாடுகள் வந்து கையெழுத்திட்டப்பட்டு எந்த செயல் திட்ட வரவேன்னு கேட்பாங்க கியூகோ செயல் திட்ட வரவே ஷார்ட் ஷார்ட்கட் என்னென்னா ஒரு ச வந்து அபாயம் பேரிடர் வரப்போது கியூக்கா வந்து செயல்படுது பேரிடர் வரப்போது கியூகா நம்ம கியூக்கு அப்படிங்கிறது நம்ம குய் அப்படின்னு ஆச்சுன்னா குயிக்காவா அப்படின்னு சொல்கிற மாதிரி குயிக்காக வந்து செயல்படுத்து அப்படி நான் நான் வச்சுக்கலாம் புரியலா அப்போ நம்ம ஏன் வச்சுனோ அந்த அஞ்சலி நான் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சலாம் அஞ்சலி அஞ்சலி அந்த பெண் என்ன பண்ணாங்க பேரிடருக்கு பேரிடர் விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காக குயிக்கா வந்து செயல்படுறாங்க யார் அஞ்சலி அப்படின்னு வச்சுக்கோன்னா அஞ்சலி அப்படின்னாவே நம்ம நாடோடிகள் டூ படத்தில் அவங்க வந்து இருப்பாங்க எப்படின்னா ஒரு சமூக நல ஒரு போராளியாக இருப்பாங்க ஆனால் குயிக்காக செயல்படுத்துங்க அஞ்சலி பேரிடர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் வந்து சொல்கிற மாதிரி நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜெஷ்வார் ரீடிங்னா பேடர் வந்து எப்படி இப்படிலாம் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம விழிப்புணர்வு வந்து கொண்டு வரணும் பேடர் குறைக்கிறதுக்கான நம்ம மக்களுக்கு வந்து கிராமப்புற மக்களுக்கு ஒரு பேடர் வந்தால் எப்படி வந்து தடு அதுக்கான விழிப்புணர்வு ஒன்றுமே தெரியல அதுக்கிட்டிருந்து நம்ம தம்மை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கண்டிப்பாக கொண்டு வரணும் அந்த விழிப்புணர்வை நான்கு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்னா பிரச்சாரம் பங்கேற்று கற்றால் அந்த கூட்டத்தில் வந்து போய் பங்கேற்று முறைசாரா கல்வி சார் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையில் விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படிமாதிரி சொல்கிறாங்க இது ஜஷ்வார் ரீனி தான் இதில் முறைசாரா கல்வி முறைசார் கல்வி அப்படின்னா ரெண்டு பகுதியில் கொண்டுள்ளது அது என்னென்னா பள்ளி பாடத்திட்டத்தில் ஒன்று கொண்டு வரலாம் இன்னொன்று அபாய குறிப்பு பற்றி பாடத்திட்டத்தை உட்படுத்துது அப்படிங்கிறாங்க முறைசார் கல்வினாவே ஸ்கூலில் கொண்டு வருது அது சம்மந்தமாக பேரிடர் சம்மந்தப்பட்டதை விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறது அப்படிங்கிறாங்க பள்ளி பேடர் மேலாண்மை அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் இந்த திட்டத்தை வந்து மேலாண்மை திட்டத்தை வச்சு அந்த பள்ளி பா அந்த பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்த பிற தான் இது பள்ளி மேலாண்மை திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி அதில் குழு என்னென்ன குழு அமைக்கணும் அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் அப்படின்னா குழு விழிப்புணர்வு குழு தேடுதல் மீட்பு குழு ப்ளஸ் வந்து இட பாதுகாப்பு குழு முதலியது குழு இந்தமாதிரி பேருந்து பாதுகாப்பு குழு நீர் உணவு ஏற்பாடு குழு எச்சரிக்கை மற்றும் தகவல் குழு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மேற்கண்ட குழுக்கள் எல்லாமே ஏ மாதிரி பயிற்சி வந்து ஏற்படுத்தணும் இந்தமாரி குழுக்களை ஏற்படுத்தி அது பயிற்சி என்ன செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டணும் ஸ்கூல்ல அப்படி சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து உங்களுக்கு தெரியுமெல்லாம் படித்து தான் ஆகணும் என்ன அப்படி கேட்டனா எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வுன எளிதில் கையாளும் விதத்தில் முன்கூட்டியே மேற்கொள்ளும் ஒரு பயிற்சி மாதிரி பயிற்சி அப்படிங்கிறாங்க மாதிரி பயிற்சின்னா என்னென்னா டெமோ முன்கூட்டியே செஞ்சு பார்க்கணும் பின்னாடி இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ ஊர் உள்ள வந்து நிலநடுக்கம் வந்துருச்சு இல்லை ஊரில் வந்து வெள்ள அபாயம் வந்துருச்சு எப்படி மக்களை காப்பாற்றணும் எப்படி சாப்பாடு கொடுக்கணும் கரண்ட் அபாயம் அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயிற்சி செஞ்சு காட்டணும் அது பேர் தான் மாதிரி பயிற்சி அப்படிங்கிறாங்க மாதிரி பயிற்சினா தெரியுமில பள்ளி முக்கிய பேரிடர் மேலாண்மெல்லாம் முக்கிய பங்கு வகித்து ஆழமான கட்டல் அனுபவத்தை குடிக்கின்றது இப்போ அதனால தான் நம்ம பேரிடர் மேலலாம் ஸ்கூல் புக்கில் வச்சிருக்காங்க நம்மளால் இப்படிலாம் பண்ணணும் அப்படிமாரி நம்ம ஊரில் கூட ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு பேரடர் வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் ஒரு டீமே இருக்குது பேரிடர் மீட்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு டீமோ ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் போட்டு வச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் கேட்டு பார்த்தா தெரியும் சில அந்த ஊரில் நீங்கள் உங்கள் மெம்பர்ஸாக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த பேரிடர் மீட்பு டீமில் இருக்கும் சில அது வந்து பஞ்சாயத்து அந்த கிராம வி ஓ இல்லையா கிராம நிர்வாக அலுவலர் விஓ கண்ட்ரோல் அது பொறுப்பு அது எல்லாமே ஒரு டீம் இருக்கும் கண்டிப்பாக அவங்க பயிற்சியும் பண்ணி ரெடியாக வச்சிருக்கணும் அப்படின்னா அது வந்துவிட்டு திடீர்னு மக்களை காப்பாற்றுறதுக்காக நம்ம தயாராக இருக்கணும் தான் சரிங்களா ஓகே நிலநடுக்கம் பார்க்குறோம் நிலடக்கத்தில் இந்தியாவில் நேபாளம் நேபாளத்தில் இந்தியா நிலநடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க நேபாள நிலநடுக்கம் அப்படின்னாவே இப்போ பாலத்து மேலே கார் போகுதுன்னு நான் வச்சுக்க வேண்டியதான் பாலத்து மேலே என்ன போவோம் கார் போவோம் சரிங்களா பாலத்து மேலே காரு போவோம் ஆனால் பாலம் காரு கார் கோர்கோ நிலநடுக்கம்னு சொல்கிறாங்க நேபாளத்தில் ரெண்டாயிரத்து பாஞ்சில் சரிலா பாலத்து மேலே கார் சுதந்திரமாக தான் போவோம் ஆனால் வந்து ரெண்டாவட்டால் தான் பிரச்சனை அப்படிமாரி பாஞ்சினா சுதந்திரம் ஆச்சு பாலத்து மேலே கார் சுதந்திரமாக ஜாலியாக போயிட்டுருக்கு திடீர் நடுக்கு வந்தால் தான் பிரச்சனை நெடுக்கு வந்திருக்கு பாலத்து மேலே நடுக்கு வந்து ஒரு கோர விபத்து நடந்திருக்கு அதை கோர விபத்து அப்படின்னாவே பாலத்து மேலே கோர விபத்து நெடுக்கு வந்து அப்போ கோர் கா பாலத்து மேலே கார் போகுது கார் அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரிங்களா இதில் இவ்வளோ பேர் வந்து காய அடைஞ்சிருக்காங்க தொள்ளாயிரம் பேர் இறந்துருக்காங்க ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வந்து காயடைஞ்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சமூகம் தான் இது வந்து அவரோட எவ்வளோ ரிக்டர் வந்து நிலக்கம் பதிவாக இருக்குன்னா எட்டு புள்ளி ஒன்றுங்க ஏன்னா எட்டு வந்தாவே மிகப்பெரிய தான் இந்த சுனாமி சம்திங் வந்தால் வந்தப்போ கூட இந்த சம்திங் தான் வந்துச்சு எட்டு புள்ளி ஒன்று ரிக்டர் நிலக்கம் வந்தாவே அது பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருங்க ஏப்ரல் இருபத்தஞ்சில் வந்துச்சான் ஏப்ரல் இருபத்தஞ்சி அதனால தான் அதே ஏப்ரல் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து பாஞ்சு என்ன சொல்கிறாங்க வரலாற்றின் மிக மோசமான நாளாக வந்து இதை கொண்டாடுறாங்க அதை அமைஞ்சது அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து பதினஞ்சு சொல்கிற புரியுங்களா அதுதான் எட்டு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ஒன்று ரிக்டர் வந்திருக்கு ரெண்டாயிரத்து பாஞ்சுக்கு அப்புறம் எட்டு புள்ளி ஒன்று ரிக்டர் சரிங்களா அதனால தான் அதே ஏப்ரல் பாஞ்சு ரெண்டாயிரத்தி பதிஞ்சு நேபாளத்தின் வரலாற்று மிக மோசமாக நாளாக அமைஞ்சிது அப்படிங்கிறாங்க அதிலே வந்து முப்பத்தி நாலில் ஒரு டைம் வந்து நேபாளம் பீகாருக்கு வந்துச்சான் முப்பத்தி நாலில் நேபாளம் பீகாருக்கு வந்துச்சா அது எவரெஸ்ட் சீக்கிரத்தில் வந்து பனி சேர்வை ஏற்படுத்திச்சு அதில் ஒரு இருபத்தொரு பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க முப்பத்தி நாலில் எவரெஸ்ட் அப்படின்னா எவரெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முப்பத்தி நாலு இருக்கா எப்படி நான் வச்சு அப்படின்னா எவரெஸ்ட்னாவே நம்மளுடைய நாலு நான் எங்கன்னு சொல்கிறேன் எவரெஸ்ட்னாவே நம்ம கை ரெண்டு கால் ரெண்டு இது ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணி தான் ஏற முடியும் சரிங்களா அப்படி மிக மேலே ஏற முடியாது நின்றுட்டுலாம் ஏற முடியாது சாதாரண நடக்க முடியாது முடியாது கை கால் ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு ஹோல்டு பண்ணி தான் எவரெஸ்ட்டில் ஏற முடியும் அப்படிமாரி எவரெஸ்ட்டில் பனிச்சரிவு ஏற்படுத்தின கூட முப்பத்தி நாலு தான் இது நேபாளம் பீகார் நம்ம ஷார்ட் கட்டாக என்பி தேர்ட்டி ஃபோர்னு போடணும் என்பின்னா நேபாளம் பீகார் தேர்ட்டி ஃபோர்னா என்பி தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர்லாம் நடந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நிலவனுக்கு வந்து லாங் டோங் பள்ளத்தாக்கில் மற்றொரு மிகப்பெரிய ஒரு பனிச்சேர்வு ஏற்படுத்துட்டு இதில் ஒரு ஐம்பது பேர் வந்து காணாமல் போயிட்டாங்கன்னா லாங் டாங் சில லாங்னா ரொம்ப லாங் லாங் டைம் ஆகிடுச்சு இன்னும் ஆளை காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா லாங் டைம் பள்ளத்தாக்கில் இரநூத்தம்பது பேர் காணாமல் போயிட்டாங்கன்னா எல்லாமே நிலநடுக்கம் தான் காரணம் இது இந்த ஜஸ்ட் நான் வச்சோம் இந்த நிலநடுக்கம் எதுனா தேர்ட்டி ஃபோரு சரிங்களா இதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபோர் ஒன்று ரெண்டாயிரத்து பதினஞ்சு ஒன்று இது நல்லா நான் வச்சினோம் நேபாளத்தின் மிக மோசமாக நாள்னு கேட்டால் ரெண்டாயிரத்து பதினஞ்சு தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா நேபாளம் பி நேபாளம் பீகார் என்பி தேர்ட்டி ஃபோர் ஷார்ட் கட்டு என்பி தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு எழுதி வச்சுக்கங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இதில் வந்து நிலடக்கம் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க நிலநடுக்கணும் என்ன அப்படின்னா புவியின் மேற்பரப்பில் பாறை பகுதி நகர்வதால் நிலடக்கம் திடீர் நிலப்பகுதியை திடீரென அசறுவது அசைவு தான் அது நிலடக்கம் எந்த ஒரு முன்னெடுப்பு என்றாலும் திடீரென்று எந்த நேரத்தில் எந்தாலும் நிலடக்கம் வந்து பொருசாதம் சாதம் காயங்களை ஏற்படுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க நிலடக்கம் டெஃபினேஷன் பார்த்துங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த பேடர் குறிப்பு அபாய குறிப்பு சொல்கிறாங்களா விழிப்புணர்வு எப்படி பண்ணணும் விழிப்புணர்வு எப்படி பண்ணணும் கொடுத்துருவாங்க நிலடக்கம் வந்து அதில் நிலடுக்கும் போது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் பிரச்சாரம் பண்ணணும் சரிங்களா என்ன சொல்கிறது புரியுதுங்களா பாரு நிலநடுக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணோம் அமைதியாக இருக்கணும் பார்த்து ஆடையக்கூடாது ஆனால் ஒன்றே ஒன்று தான் இது மூணு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க நிலடக்கம் வந்தாவே இது மூணு செஞ்சிடணும் என்ன சார் செய்யணும் என்ன செய்யணும் இதுதான் என்ன அப்படி கேட்டால் விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் நிலடக்கம் வந்தால் என்ன என்ன செயல்முறை செய்ய வேண்டும் அப்படி கேட்பாங்க இது எல்லாருமே ஆன்சர் பண்ணணும் என்ன அப்படி கேட்டணும் விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் என்ற தயார் நிலையில் எந்த தயார் நிலையில் இருக்க வேண்டும் எதற்காக தயார் நிலையில் இருக்க வேண்டும் எந்த பேரிடர்னு கேட்டாலும் நிலநடுக்கம் பேரிடர் வரும்போது விழு மூடிக்கோள் பிடித்துக்கோள் சரிங்களா டக்குன்னு என்ன பண்ணணும் டக்குனு கீழே விழுந்துடணும் அதுக்கப்புறம் அந்த டேபிளுக்கு அடியில் போயிட்டு என்ன பண்ணணும் போய் மூடிக்கணும் அப்புறம் டேபிள் கடையில் போய் பிடித்துக்கணும் அப்படி மாதிரி இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சொல்கிறப்படியா எப்பவுமே நிலடக்கம் வந்தால் இப்படி தான் பண்ணணும் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க விடு மூடிக்கள் பிடித்துக்கோள் அப்படின்னாவே எது நிலடம் வந்தால் இந்த செயல்முறை செய்யணும் சரிங்களா ஓகே நிலடம் போது எப்படிலாம் இருக்கணும் ஜஸ்ட் ஃபார் ரீடிங்கே இப்போ சொன்னது எல்லாமே ஜஸ் ஃபார் ரீடிங் பண்ணிங்க நில இடத்துக்கு பின் என்ன பார்க்கலாம் நீளிடத்துக்கு பின் என்ன பண்ணணும் ரெண்டு மணி நேரம் மூணு நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகவே கூடாது சில ஒன்று நிலடக்கம் வந்துச்சு மறுபடியும் அங்கே ஓடுறாங்க மறுபடியும் அந்த இடத்துல நடக்கும் தீ ஏற்பட்டுருக்கலாம் அது தீ ஏற்பட்டு தான் அணைச்சிடணும் அது ஜஸ்ட் ஃபார் ரீடிங்காக இது நீ நல்லா பண்ணி பார்க்கணும் இது உங்கள் வீட்டில் உள்ள பக்கத்தில் நடந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னு சொல்லி செயல்முறை படித்து பாருங்கள் நிலச்சரிவுனா உயரமான சரிவு மிகுந்த பகுதியிலிருந்து சிறந்த பாறைகள் நகருவதை நிலச்சரிவு என்கிறோம் உயரமான சரிவு வேணால் மிகுந்த பதிவிலிருந்து மேலே கீழே வந்து நகர்றது தான் நிலச்சரிவு தெரியும் நிலங்கள் வந்து அது வந்து இந்த மூட்டி கொடைகள் இந்த மாதிரி டைமில் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும்போது நம்ம என்ன பண்ணணும் அசாதாரணமாக வந்து அந்த சட்டம் கேட்டால் நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல எஸ்கேப் வேறு இடத்துல இருக்கணும் நிலச்சரிவு பின்னாடி உடனே அந்த அடவை வரக்கூடாது அது வந்து மீட்பு குழு வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய ஒப்புதல் கொடுத்த பேர் தான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகணும் அப்படி தான் நெக்ஸ்ட்டு புயல் புயல் வந்தாவே நமக்கு என்ன இந்தியாவில் கடலோர எல்லை பகுதியில் வந்து ஏழாயிரத்து ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் வந்து அந்த இந்தியாவின் கடலோர எல்லை வந்து யாருக்குறே எவ்வளோ எல்லாம் இருக்கான் இந்தியாவில் கடல் எல்லை மட்டும் எவ்வளோ இருக்குது ஏழாயிரத்து ஐநூற்றி பதினாறு அந்த முக்கால்வாசி கடல் எல்லை தானே அதுதான் எழுபத்தஞ்சு அப்படி மாதிரி ஏன்னா மூன்று பக்கம் கடலுக்குமாரி முக்கால்வாசி கடல் எல்லை தான் கடல் எல்லை வந்து முக்கால்வாசினாவே எழுபத்தஞ்சு உலகின் வெப்பமண்டல புயல் வந்து பத்து சதவீதம் வந்து இந்தியாவில் உருவாக நூற்றில் பத்து சதவீதம் வந்து வெப்பமண்டல புயல் வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க எழுபத்தொரு சதவீதம் வந்து புயல் பாதிப்பு பகுதியானது வந்து இந்தியாவின் பத்து பத்து மாநிலங்கள் காணப்படுகிறது பத்து சதவீதம் வந்து புயல் பாதிப்பு இருக்குது வெப்பமண்டலத்தில் பத்து மாநிலங்களும் பாதிக்கப்படுகிறாங்க பத்து மாநிலம் பத்து பத்து அப்போ புயல் பத்து அப்படின்னு ஷார்ட் நான் வச்சுருந்தோம் புயல் பத்து எல்லாமே பத்து பத்தா பத்து மாநிலங்கள் பத்து சதவீதம் புயல் எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள் காற்றின் புயல் வகை எப்படி தீவிரமாக இருக்குது புயல் ஏற்பட்டப்பட்ட பாதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி படம் கொடுத்துறாங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே எந்த மாதம் தெரியுமா புயல் வரும் இந்த இப்போ நம்ம மேஜிக் புயல் ஷார்ட்கட் போடுங்க மேஜிக் புயல் ஷார்ட்கட் என்னன்னா மேஜிக் புயல்னா என்னது மே மாதம் ஜூன் மாதம் அதான் மேஜிக் புயல் புயல் வசம் வந்து இப்போ தான் உருவாகும் பதினோரு பதிமூணு கடலூர் மாவட்டங்கள் எத்தனை இருக்குது பதிமூணு பதிமூணு கடலூர் மாவட்டங்கள் புயல் புயலெலாம் மூணு பதிமூணுன்னு ஆக வச்சுங்க புயல் மூணு எடுத்து பதிமூணு பதிமூணு கடலூர் மாவட்டம் இருக்குது அதில் பத்து பர்சன்டேஜ் பார்த்துக்கோம் பத்து பர்சன்டேஜ் பத்து மாநிலங்கள் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த மாவட்டத்தில் வந்து கடலூர் மாவட்டம்லாம் ரீ ரீட் பண்ணவே தெரியும் இதெல்லாம் கடலோரமாக இருக்கும் தமிழ்நாட்டு மேப் எடுத்து பாருங்கள் சரிங்களா ஓகே இதில் வருஷத்துக்கு வந்து அஞ்சு அல்லது ஆறு வெப்பமண்டல புயல்கள் வந்து வங்காள விரைவு மற்றும் வரப்பு கடலும் உருவாக்குறாங்க வருஷத்துக்கு அஞ்சு ஆறு உருவாது சரிங்களா அஞ்சு வருஷத்து வருஷத்துக்கு எத்தனை புயல் உருவாது அஞ்சு அல்லது ஆறு புயல் உருவாது அதில் புயல் வந்து உருவாகிறப்ப அதில் வந்து ஏறக்குறைய வந்து கடை அதன் விகிதம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டு நாலு லிஸ்ட் ஒன்று புயலுன்னு வந்து புயல் போது மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் முதல் நூற்றி பதினேழு கிலோமீட்டர் வருது வீசும் கிலோமீட்டர் பார்த்துங்க பாருங்களா அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்று ஆறா வரும் ஏழு வரும் இப்படி படிக்கணும் அஞ்சு ஆறு ஏழு அப்படிமாரி அந்தமாதிரி அறுபத்தஞ்சு டு நூற்றி பதினேழு அப்படிங்கிறது அந்த புயலோட வேகம் வந்து அவ்வளோ காற்று வீசுங்கிறாங்க அறுபத்தஞ்சு கிலோமீட்டரு முதல் நூற்றி பதினேழு கிலோமீட்டர் வரை புயல் காற்று வீசுது அப்படி நம்ம புயல் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தாழ்வான பகுதியில் போய் நம்ம போய் தங்கிக்கணும் சரிங்களா பழைய கட்டங்களில் வந்து இருக்கக்கூடாது புயல் வந்தால் எல்லாமே சாஞ்சிரும் மரத்துக்கள் இருக்கக்கூடாது அப்படி மாதிரி புயலும் போது என்ன பண்ணணும் கண்ணை மூடிக்கணும் கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கணும் வெளியேறக்கூடாது அது மாதிரி சொல்கிறாங்க புயலுக்கு பின்னு சரிங்களா புயலுக்கு பின் வந்து பாம்பு மற்றும் பிறவிடம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா சரிங்களா அதுமாதிரிலாம் சொல்கிறாங்க சரிங்களா ஜஸ்ட்டு வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு அப்படின்னாவே நம்ம நல்லா ஞாபகம் இருக்கணும் வரதா புயல் தான் நல்லா சென்னையில் வந்துச்சு சென்னையில் எந்த வருஷம் வந்துச்சு ஞாபகம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் டிசம்பர் பன்னிரெண்டு கேட்பாங்க சென்னையில் வருதா இந்த வெள்ளப்பெருக்கு வரதா புயல் எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படி கேட்டாங்கன்னா பிறர் வந்து டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு இப்போ பதினாறு பேர் வராங்க இந்த பதினாறு வயசான தான் வீட்டுக்கு எல்லோரும் வருவாங்க பதினோரு வயசில் எல்லாமே வந்து ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க அந்த டைமில் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க அங்கே வாங்கன்னு சொல்லுவோம் அதான் வருதா நான் வீட்டுக்கு வருதான்னா பதினோரு வயசுனா வருதான்னா வாங்க அப்படிமாரி சென்னையில் தான் பதினாறு வரதா புயல் டிசம்பர் பன்னெண்டு அந்த அப்போ வருவேன் வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தாவே டிசம்பர் பூ தான் சூடுவாங்க அந்த டிசம்பர் மாதங்கிறது லாஸ்ட்டு பன்னெண்டாவது மாதம் அப்படிங்கிறது நான் வச்சுன்னே டிசம்பர் பன்னெண்டு டிசம்பர் பன்னெண்டு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த பேடர் மேல் அறிக்கையில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்து பேர் இறந்துருக்காங்க அதில் ஒரு மணி நேரத்துக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு வீசிருக்கீங்க எத்தனை கிலோமீட்டரு நூற்றி முப்பது சரிங்களா இப்போ பத்து அதுக்கப்புறம் என்ன நூற்றி முப்பது சொல்கிறாங்க நூற்றி முப்பது கிலோமீட்டர் வீசில் வீசிருக்கு சரிங்களா அப்படின்னா பத்து பன்னெண்டு பதிமூணு ஆக்சிங் ஒரு டிசம்பர் பன்னெண்டாக அது பதிமூணு போட்டுங்க பதிமூணு கூட ஜீரோ போட்டுங்க டிசம்பர் பன்னெண்டில் பதிமூணு ஜீரோ அப்படின்னா நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேரத்தில் வீசுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புயலானது சென்னை நகரத்தில் உள்ள சில நகரங்கள் வந்து மோசமாக வந்து ஏற்படுத்திருக்கு வேறு வந்து மரங்கள்லாம் பிடிங்கி விழுந்திருக்கு அது க பணிகள் வந்து என்டிஆர்எஃப் குழு தான் வந்து சரி பண்ணாங்க எந்த குழு வந்து சரி பண்ணாங்க என்டிஆர்எஃப் அப்படிங்கிற குழு தான் வந்து சரி பண்ணாங்க அந்த புயலுக்கு அப்புறம் அந்த மரத்தெல்லாம் சரி பண்ணாங்க அது பார்த்துங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் இதோடைய வியாகம் சொல்கிறாங்க இல்லையா இந்தியாவின் சராசரி மழை கொடுத்துறாங்க பாருங்க இந்தியாவின் சராசரி மழைன்னு கேட்டானா இது ரொம்ப இம்பார்ட்டனாக போட்டு வச்சுங்க இந்தியாவின் சராசரி மழை அளவுன்னு கேட்டாங்கன்னா ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ அதை பாதிக்கு பாதி மாரி சரிங்களா ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல பெய்யாது பாதிக்கு வேணால் மழை கிடச்சிடும் மாதிரி ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ இந்தியாவில் ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல பெய்யாது ஒன்று ஒன்று அஞ்சு ஜீரோ அப்படிங்கிறது மழை அளவு இந்தியாவின் மழை அளவு இம்பார்ட்டனாக போட்டு வச்சுங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன் இதாக இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் காசி குண்டுகள் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்க பகுதியில் இவ்வளோ மழைப்பொழிவு பண்ணிவிடுங்க சரி காசி பிரம்மபுத்திரா அதில் எவ்வளோ வருதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா காசியும் பிரம்மபுத்திராவும் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு நான் சரிங்களா சரிங்க காசி பிரம்மபுத்திரா இப்போ நம்ம நம்ம நம்மளா காசி வந்து பிரம் காசிக்கு போனாவே காசி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் காசி கோயிலுக்கு போனாவே அவங்க வந்து எவ்வளோ வந்து கண்டிப்பாக வந்து பேரிடர் வந்து நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அங்கே பேடு நடத்தினால இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க அப்படின்னு ஆகிச்சுங்க காசியில் பிரம்மபுத்திரில் வந்து அன்னதான இந்த பேடு நடந்ததுனால இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணாங்க அப்படின்னு ஆச்சுங்க இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிறது மழை பொழிவு சரிங்களா நாட்டு நிலப்பரப்பில் எட்டில் ஒரு பங்கு வெள்ளப்பெருக்கல் பாதிப்பு உருவாக தான் எத்தனை ஒரு பங்குன்னு கேட்டாங்கன்னா எட்டில் ஒரு பங்கு தான் வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுத்துங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன் போட்டுச்சுங்க தேசிய வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு தடுக்கணும் அப்படின்னா நாலு பக்கம் கரை போடணும் நாலு பக்கம் அணை போடணும் நாலு பக்கம் கரை போட்டால் தான் அந்த வெள்ளத்தை வர வராமல் பார்த்துக்கணும் வீட்டை சுற்றிலும் கரை போடு அப்புறம் ஐம்பத்தி நாலு அஞ்சாமல் நாலு பக்கமும் கரை போடு அஞ்சு எப்போ அஞ்சு தேவைன்னா நாலு பக்கம் கரை போட்டால் அஞ்சு தேவை அப்போ வெள்ளம் உள்ளே வராது வீட்டுக்குள்ளே வராது நாலு பக்கம் ஐடி ஏற்றிக்கணும் வீட்டை ஓகேவா ஐம்பத்தி நாலு தேசிய வெள்ளப்பெருக்கு இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் நீர் இருப்பின் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க நீர் இருப்பின்னா இது ஜஷ்ஃபர் நீங்கள் நல்லா ஒரு டைம் பார்த்துங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ நீர் நீர் இருப்பினா மைனஸ் எண்பத்தொன்னு இருக்குது தமிழ்நாட்டில் சரிங்களா கேரளாவில் பாருங்கள் மைனஸ் முப்பத்தொன்னில் நீர் இருக்கு அப்போ நம்ம மைனஸில் போயிட்டுருக்கு நீர் இருப்பு எவ்வளோ இருக்குது மைனஸில் போயிட்டுருக்கு மைனஸ் எண்பத்தொன்னில் நமக்குலாம் தண்ணி எப்பவும் எட்டே எட்டாது அதான் எட்டு ஒன்று ஒரு சொட்டு கூட எட்டாது அது எட்டு ஒன்று அப்படிங்கிற தமிழ்நாட்டில் நீர் பரப்புங்கிறது மைனஸ் எண்பத்தொன்று சரிங்களா நான் பேரடு வெள்ளப்பெருக்கு தடுப்பூ தடுப்பீங்கன்னாவே வெள்ளப்பெருக்கு வராமல் இருக்குன்னா அஞ்சு தேவைன்னா நாலு புக்கு கரை போடு அஞ்சு தேவை ஐம்பத்தி நாலு வெள்ளப்பெருக்கு முன்னாடி என்ன செய்யணும் பின்னாடி என்ன சொல்லி ஜஸ்ட் வீடுங்க ரேடு விட்டுங்க வறட்சி ஏன்னா இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது டி ஆசை ரேடு விட்டுருந்தா ஆல்ரெடி என்ன டென்த்து புக்கில் லாஸ்ட்டு படம் செகண்ட் ஆர்டர் லாஸ்ட்டு படம் பேரடம் மேலே நடத்திருக்கேன் அது அதே தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால் தான் இதை நான் ரீடு ரேடி விட்டு சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் நான் மாதிரி சொன்னது கிடையாது சரிங்களா ஏன்னா நான் டென்த்து புக்கில் சொன்னதனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா டென்த்து புக்கில் நம்ம ஆல்ரெடி பேரிடம் நடத்திருக்கோம் அதே வந்து வரச்சுக்கு முன்னெண்ணா வரச்சுக்கு பின்னா அது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் நடத்திருக்கேன் அதனால் அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம் சரிங்களா அதில் ஒரு டைம் ரீட் பண்ணால் கூட நல்லா புரிஞ்சிடும் வறட்சினா என்னன்னா ஒரு நில ஒரு வருடத்தில் இல்லை ஒரு மாத காலத்தில் ஒரு பகுதிக்கு மழை பற்றாக்குறையாக இருந்தால் வறட்சி மழை சுத்தமாக இல்லைனா அதில் மண்ணு கிளைகள் மனிதர்கள் எல்லாமே வந்து கடுமையாக எல்லாமே பாதிக்க போகிறாங்க வறட்சினா இப்படி தான் இருக்கும் ஒன்றுமே இருக்காது தண்ணி இல்லாமல் இந்தமாரி காடு காஞ்சி போயிருக்கிறது தான் வறட்சின்னு தெரியும் வறட்சிக்கு முதன்மை காரணம் மழை தான் அதுக்கு முதன்மை காரணம் மழை இல்லை மழை வரும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் சில நம்ம வந்து மரம் வளர்க்கணும் மழை சேர் பூக்கணுன்னு சுற்றுச்சூழல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அதெல்லாம் மழை வரும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் அறுபத்தெட்டு சதவீதம் வந்து வறட்சி இப்போ நம்ம அறுபத்தெட்டுனா யாருக்கு ஆறு முகத்துக்கு ஆறு முகத்துக்கும் எட்ட பூங்களுக்கும் ஃபுல்லாக வரைச்சி தான் ஆறு முகம் காட்டுக்கும் காட்டுக்கும் ஏன்னா ரெண்டு காட்டு ரெண்டு காட்டில் வறட்சி அதிகமாக இருக்குது ஆறுமுகம் எட்டப்பன் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அது அறுபத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து வறட்சிக்கு உட்பட்டது இந்தியாவில் சில நிலப்பரப்பு வந்து எவ்வளோ அப்படி கேட்டால் முப்பத்தஞ்சு பர்சன்ட் பகுதி வந்து இரநூத்தம்பது மில்லி மீட்டர் முதல் நூற்றஞ்சு வந்து மழை பெய்யக்கூடுது அப்படிங்கிறாங்க மொத்த நிலப்பரப்பில் இவ்வளோ தான் மழை வருதுங்கிறாங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டூ எண்ணூற்றம்பது சார் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பகுதியில் இருநூத்தம்பது டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே வறட்சி வரச்ச இது எங்கே சொன்ன மாதிரி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுது அதில் எழுநூத்தம்பது மீட்டர் குறைவான மழை பெய்யும் அப்படிங்கிறாங்க சரிங்களா இது வந்து இந்த முப்பத்தி மூணு எழுபத்தி முப்பத்தி மூணு அதில் எழுபத்தம்பது முப்பத்தி மூணு எழுநூற்றம்பது அந்த மழை பொழிவுனா முப்பத்தி மூணு எழுநூற்றம்பதுன்னு போட்டுங்க முப்பத்தி மூணு எழுநூற்றம்பது முப்பத்தி மூணு எழுநூற்றம்பது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வரட்சிக்கு மூணு வரச்சிக்கு பின்னு ஜஸ்ட் ஃபார் ரீடிங் தான் இது மின்னல் பார்க்கலாம் மின்னல் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஏரியா மின்னலுங்கிறது இடியுடன் கூடிய வளிமண்டல மின்சார வெளியாற்றத்தை மின்னல் என்கிறோம் இடியுடன் கூடிய வளிமண்டல மின்சார வெளியாற்றம் அந்த வளிமண்டலத்தில் மின்சாரம் வந்து மின்சாரத்தை வந்து வெளியாற்றுறது பேர் தான் மின்னல் அப்படிங்கிறாங்க மின்னல் அப்படிங்கிறது பத்து முதல் இருபது ஆம்பியர் மின்சாரத்தை கொடுக்குதான் சரிங்களா அப்போ மின்னல் வரப்ப நீ பத்திரமாறுன்னு சொல்லுவாங்க மின்னல் வந்துடும் பத்திரமா உள்ள போய் இருப்போம் வீட்டில் போய் இருப்பாங்க அதான் பத்து முதல் இருபது ஆம்பியார் மின்சாரம் பத்து முதல் இருபது ஆம்பியார் மின்சாரம் பத்திரமா மின்னல் வந்தால் என்ன எப்படி இருக்கணும் சொல்லி வீட்டில் சொல்லுவாங்க பத்து முதல் இருபது ஆம்பியர் மின்சாரம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து தான் இடி ஒளி ஏற்படுகிறது அப்படிங்கிறாங்க இதில் ஒரு நல்லா பார்த்துங்க பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் தான் உங்கள் வந்து இடி வந்து உங்கள் ஓசை கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க பதினோரு கிலோமீட்டர் இசை இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உங்களால் இடிவசை கேட்க முடியும் எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் இருந்தால் பதினோரு கிலோமீட்டர் தான் இடி கேட்க முடியும் இடி கேட்கணும் அப்படின்னா பதினாறு அப்படின்னா பதினாறு வயசு பெண்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இடி அவங்க மேலே தான் விடு அப்படினு ஆகிச்சு இடிவசை கேட்கறது இடி இடிவசை கேட்கறது எத்தனை கிலோமீட்டர் இருக்கணும் பதினஞ்சு கிலோமீட்டர் பதினாறு வயசு பெண்கள் ஜாகதா இருங்க இடி வந்து உங்களை அதிகமாக தாக்கும் அப்படின்னு சார்க்கு ஜஸ்ட் ஆச்சுங்க பதினாறு பதினாறு சில இடிவசை கேட்கறதுக்கு பதினாறு ஓகேங்களா நெக்ஸ்ட் இடி மின்னல் இடி மின்னல் அப்படின்னா வினாடிக்கு எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குமா இப்போ இடியும் மின்னலும் ஒன்று எட்டாவது இடத்துல நீ தங்கிக்குவோம் அப்படிமாரி இடியும் மின்னலும் ஒன்று எட்டுச்சு அப்படின்னா அழகாக ஒன்று உனக்குது ஆபத்து அப்போ எட்டக்கூடாது இடி இடியும் ஒன்று எட்டக்கூடாது அப்படின்னா எண்பதாயிரமா ஆமாம் எண்பதாயிரம் சதுர சதுருக்கு சாரி எண்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் இடி மின்னல் எவ்வளோ தூரம் வேகத்தில் பயணம் வினாடிக்குன்னா வினாடிக்கு எண்பதாயிரம் வினாடிக்கு எண்பதாயிரம் அப்போ இடி மின்னல் ஒன்று எப்பயும் எட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எட்டாயிரம் வேகத்தில் எண்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் அது வந்து பயணம் செய்யுது இடி மின்னல் வந்து சராசரி நீளம் எவ்வளோன்னு கேட்டால் மூணு டு நாலு கிலோமீட்டரு இடி மூணு மின்னல் நாலு இடி மீனு மின்னல் நாலு அப்படிமாரி மூணு டு நாலு வே சராசரி நீளம்னு சொல்கிறாங்க லென்த்து லென்த்து இவ்வளோ இவ்வளோ லென்த்தில் அது வந்து இடி மின்னல் அடிக்குமா மூணு டு நாலு மூணு டு நாலு சரிங்களா ஓகே அப்படின்னா இடி மின்னல் வந்து யூனிட் டைம் தான் அதிகமாக அடிக்கும் அந்த மூணு மணிலேருந்து நாலு மணிலேருந்து தான் இடி மின்னல் அதிகமாக வரும் அப்படின்னா வச்சுக்கோங்க எட்டாயிரம் அப்படிங்கிறது அது வினாடிக்கு வினாடிக்குனா எட்டாயிரம் வினாடிக்கு வந்து ஒரு வினாடி கூட அந்த ஒன்று எட்டக்கூடாது அப்படிமாரி பதினாறு வயசு தான் கிலோமீட்டர் இருந்தால் தான் நம்மள்கிட்ட கேட்கும் சரிங்களா மின் வெட்டொழி அப்படிங்கிறது என்னென்னா உலக அளவில் ஒரு நாளைக்கு மூன்று மில்லியன் அல்லது ஒரு வினாடிக்கு நான்கு நாற்பது முறை ஏற்படுதுறாங்க மின் வெட்டொலி கேட்பாங்க மின் ஒட்டொலி வினாடிக்கு எவ்வளோப்படுது ஏற்படுது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு நாளைக்குன்னா மூணு மில்லியன் வினாடிக்குனால் நாற்பது முறை வினாடிக்கு எத்தனை நாற்பது மின் வெட்டொலி சரிங்களா நம்ம மின் வெட்டொலினா நாலா இப்போ நாலாக வெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு விஷயத்த நாலாக வெட்டு நாலாக பில்லு அப்படிங்கிறது வெட்டொலின்னா வினாடிக்கு நாலாக வெட்டு ஒரு நாளைக்கு மூணாக வெட்டு அப்படிமாதிரி மூணு மில்லியன் வெட்டொலினா ஒரு நாளைக்கு மூணு ஆனால் வினாடிக்கு நாலு நாளைக்குனால் மூணு அப்படியே மூணு மில்லியன் நான் வச்சிடணும் சரிங்களா மூன்று மாதங்களுக்கு தொடர்ச்சியாக ஒளியக்கூடிய நூறு வாட்டு மின் விளக்கை இயக்க தேவையான சராசரி ஒரு ஆட்டல் வந்து மின் ஓட்டலி அடிகிறாங்க இது கேட்கலாங்க ஏன்னா மூன்று மாதங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நூறு வாட்டு மின் விளக்கை நூறு வா ஒரு நூறு வாட்டில் ஒரு மின் விளக்கு வந்து இயக்க தேவைப்படுது அப்படி ஒரு சராசரி ஒரு ஆட்டல் தான் மின் ஓட்டலிங்கிறாங்க மின் ஒட்டியிலாம் பிடிக்கிறாங்க நூறு வாட்டு மூணு மாதத்துக்கு நூறு வாட்டு மூணு மாதத்துக்கு நூறு வாட்டு வந்து சாரி நூறு வாட்டு வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா அந்த விளக்கு எறியதுக்கான ஒரு ஆற்றல் கிடைக்கிது அப்படின்னா மூணு மாதம் அப்படி தேவைப்படுதுன்னா அதான் மின் ஒட்டு ஒலி மின் வெட்டு வெலி மின் வெட்டொழி சரியா அப்போ கிரண்ட புள்ளும் நூறுரூபான்னு வச்சுங்க எவ்வளோ இந்த ஏன்னா ஒரு ஒரு மாட்டு ஒரு முந்நூறு வாட்டு விளக்கு எறதுனால தான் உங்களுக்கு மின் வெட்டொழி எவ்வளோங்க கிரண்டு புள்ளு நூறுரூபா மூணு மாதத்துக்கு சேர்த்தா நான் நூறுரூபா கட்டினேன் அப்படின்னு ஆச்சுங்க ஏன்னா மின் வெட்டு வெட்டொலி அது மின் வந்து வெட்டியாச்சு கட் பண்ணியாச்சு அப்படி மாதிரி சரிங்களா அதனால தான் மூணு மாதத்துக்கு நூறுரூபா மின் மின்னல் வருதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் மின்னல் வந்த பிறகு என்ன பண்ணும் அப்படின்னு ஃபார் ரெடி பாடுக்குறோம் அதாவது அந்த பாடம் முடிஞ்சிங்க இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் நான் கேட்குறேன் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் சரிங்களா வருதா புயல் எந்த ஆண்டுன்னு சொல்லுங்கள் வரதா புயல் எந்த ஆண்டு எந்த டேட்டு வந்துச்சு சென்னையில் வந்துச்சுன்னு தெரியும் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா அதுமாதிரி வந்து நேபாளம் பீகார் சொல்லியிருப்பேன் என்பின்னு சொல்லியிருப்பேன் நேபாளம் பீகாரில் வந்து நிலடுக்கம் வந்து எந்த ஆண்டு ஏற்படுது நேபாளம் பீகார் நிலடுக்கம் எந்த ஆண்டு ஏற்பட்டது சரிங்களா சரிங்க பேரிடர் குறைப்புக்கு முக்கியத்துக்காக கேடர் பேரிடர் குறைப்பில் கியூகோ செயல் திட்டம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது கியூகோ க்யூகோ செயல் திட்டம் பேரிடர் குறைப்புக்கு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது சரிங்களா அது எந்த ஆண்டு கையெழுத்துப்பட்ட கையெழுத்து வந்து போட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகே இந்த 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 ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா என்ன அப்படின்னு கேட்டினா இடி 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 ஓசை கேட்கணுன்னா எத்தனை கிலோமீட்டர் நீ எத்தனை கிலோமீட்டரில் கேட்கும் உனக்கு காதில் கேட்கணும்னா இடி ஓசை கேட்க எத்தனை கிலோமீட்டர் வந்து கேட்கும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு இடி மின்னல் வந்து சராசரி நீளம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் இடி மின்னல் சராசரி நீளம் சரிங்களா ஓகே இது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் மீண்டும் ஆடுத்து சாட் கட் வீடியோ சூப்பராக சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வர நன்றிங்க